ஸோ ஹே கேஸ் வெல்கம் டு ஃபில்மி பாயினி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா டூ தௌசண்ட் ஃபோரில் ரிலீஸான ஒரு ஹாலிவுட் படம் தான் இது சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவிஸ் சீக்ரெட் வேண்டும்ன்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் படத்தைக்கு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் படத்துக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ காமிச்சிருக்காங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரைட்டராக இருக்கார் அண்ட் அவரோட ஒய்ஃப் வந்துட்டு வேறு யார் கூடிய இன்டிமேட்டாக இருக்காங்க அவர் அதை பார்த்த உடனே பயங்கரமாக டென்ஷனாக வருவாரு ஆறு மாதம் கழிச்சுன்னு நம்ம காட்டுறாங்க இப்போ வந்துட்டு அவரோட ஒய்ஃபும் அவரும் பிரிஞ்சுருக்காங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு யாரோ வராங்க வந்துட்டு என்னோடய கதையை நீ திருடிட்ட இது என்னோடய கதை நீ பப்ளிஷ் பண்ணிட்ட என் கதையை நீ என் திருடின அப்படின்ட்டு கேட்குறாரு கேட்டதுக்கு நம்மளோட ஹீரோ வந்துட்டு நீங்கள் யாருன்னே தெரியல நீங்கள் யார் அப்படின்ட்டு கேட்குறாரு என்னோடய பேர் ஷூட்டர் நீ என்னோடய கதையை திருடிட்ட அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு நான் எந்த கதையும் திருடலைன்ட்டு அவரை துரத்தி விட்டுறாரு நம்ம ஹீரோ அண்ட் அந்த ஷூட்டர் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கிரிப்டுன்ட்டு ஒன்று கொடுக்குறாரு வேற இந்த கதையை தான் நீ திருடிட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அதை படித்து பார்க்குறாரு அண்ட் அவரோட புக்கையும் வச்சு படித்து பார்க்குறாரு ரெண்டுமே ஒரே கதையாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க சீக்கிரமாக அந்த டிவோர்ஸை கூட அப்படின்ட்டு கேட்குறாங்க அதை நம்ம ஹீரோ பேசிவிட்டு அதுக்கு கற்ற சீன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஷூட்டர் வந்துட்டு நம்ம ஹீரோ மீட் வந்தார் அப்போ வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் மிசிசிப்பிலேருந்து வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு இந்த ஊரில் எனக்கு யாரையுமே தெரியாது நீ என்னோட கதையை திருடிட்ட ஒழுங்காக மூணு நாளைக்குள்ளே உன் கதைன்னு எப்படின்னா நிரூபி அப்படின்ட்டு சொல்கிறாரு எந்த வருஷம் நீங்கள் இந்த கதையை எழுதுனீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஷூட்டரை பார்த்து கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் இதை நைன்ட்டி செவன்லேயே எழுதிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இதை நைன்ட்டி ஃபோர்லேயே எழுதிட்டேன் நைன்ட்டி ஃபைவ்ல ஒரு மேகசினில் சின்னதாக நான் பப்ளிஷும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் சொல்கிறதுலாம் நான் எப்படி நம்புறது ஒழுங்காக மூணு நாளைக்குள்ளே நீ நிருபி உன் கதை தான் அப்படின்ட்டு நம்ம ஷூட்டரும் சொல்கிறாரு அண்ட் வழியில் ஒரு கார் போகுது அந்த காரை பார்த்து நம்ம ஷூட்டரும் கை காட்டுறாரு யாரோ தெரிஞ்சவர் மாதிரி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் நாயாண்டாக உனக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நம்ம ஷூட்டரும் பயணமாக மிரட்டுறாரு நம்ம ஹீரோவை போட்டு நீ ஒழுங்காக நிரூபிக்கிறது தவிர உனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்ட்டுன்னு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிறாரு தூங்கி எழுந்துட்டு பார்த்தா அவரோட வீட்டு ஜன்னலில் ஏதோ பேப்பரை ஒட்டியிருக்கு அதில் போய் பார்த்தா மூணு நாள் தான் இருக்குது உனக்கு அண்ட் போலீஸ்கிட்ட நீ போகக்கூடாது அப்படின்ட்டு யாரோ எழுதி வச்சுருக்காங்க யாரும் இல்லை நம்ம ஷூட்டர் தான் அதுக்கப்புறம் அவரோட நாயை காணும் பக்கத்துலேயே ஏதோ ஒரு துணி போட்டு மூடி இருக்குது அந்த துணியை விளக்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோவோட நாயை ஸ்க்ரூ ட்ரைவராலேயே குத்தி கொலை இருக்கார் ஷூட்டரு அதுக்கப்புறம் அந்த நாயை புதைச்சிட்டு அடுத்த நாளே போலீஸ் கையில் போகிறாரு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு போலீஸும் எதுவும் பெருசாக கண்டுக்க மாட்டுறாங்க நாயை தானே கொலை பண்ணார் நாய் செத்துறதுக்குலாம் யார் வருவா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறமே நம்ம ஹீரோ வந்துட்டு வக்கீல் கையில் போகிறாரு வக்கீல் கையில் போயிட்டு நடந்த கதை மொத்தமாக சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் வக்கீலும் ஹீரோவோட வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து செக் பண்ணிட்டு இங்கே யாருமே பக்கத்தில் யாருமே இல்லை இங்கே சேஃபாக இருக்கலாம் இன்றைக்கி அவங்களுக்கு கால் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரியே இருக்குது நம்ம ஹீரோவுக்கு ஃபுல்லாக செக் பண்ணுறாரு யாருமே இல்லை அப்புறம் வெளியே வந்து பார்த்தா ஷூட்டர் அவர் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காரு மூணு நாள் தான் இருக்குதுன்னு சொன்னல சீக்கிரமாக அதை நிரூபிக்கிற வழியை பாரு நம்ம ஷூட்டரும் சொல்கிறார் நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் அடிக்க ட்ரை பண்ணுறாரு அப்போ ஷூட்டர் பிளாக் பண்ணி நம்ம ஹீரோயோ அடிச்சிடறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கால் வருது அவரோட ஒய்ஃப் கையிலிருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டை வந்துட்டு ஃபுல்லாக எரிச்சிட்ருக்காங்க அவர் ஒய்ஃப் தங்கியிருந்த வீடை அதுக்கப்புறம் போலீஸ் கையில் ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு நம்ம ஹீரோ அண்ட் அதுக்கப்புறம் வக்கீல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க இவங்களோட டிவோர்ஸை பற்றி அப்போது ஒரு சின்ன கிளாஷ் மாதிரி ஆகுது அவங்க ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கும் நம்ம ஹீரோக்கும் அண்ட் ஹீரோக்கு இவர் மேலே வேறு ஒரு சந்தேகமாக இருக்குது இவர் தான் ஹையர் பண்ணி இந்த ஷூட்டரை வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரோ அப்படின்னு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இருந்து கால் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா உன்னோட மேகசினை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நாளைக்கு மூணு மணிக்கெலாம் அது கொரியர் வந்துடும் நமக்கு நம்ம அதை போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் நம்ம ஹீரோ அப்போ தான் சொல்கிறார் ஒரு வண்டி எங்களை பாஸ் பண்ணி போச்சு நானும் ஷூட்டரோ பேசிகிட்டு இருக்கும்போது அதில் இவர் தான் வந்தார் அண்ட் அவரை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரி நாளைக்கு ஒம்பது மணிக்கெலாம் வந்துரு காலைல போய் மீட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம வக்கீலும் சொல்கிறாரு சரி ஓகேன்ட்டு நம்ம ஹீரோவும் தூங்க ஆரம்பிக்கிறாரு தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுது உடனே வேக வேகமாக போய் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு யாருமே வரலன்னு சொல்லிடுறாங்க உங்களை தேடிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட்டர்கிட்ட வந்து கால் வருது நம்ம ஹீரோவுக்கு இந்த இடத்துக்கு வா அப்படின்னு உடனே நம்ம ஹீரோவும் போகிறாரு போய் பார்த்தா அங்கே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆச்சுல அந்த கார் இருக்கா அந்த அந்த கார் ஓட்டிட்டு வந்தால் அந்த ஆளும் ஸ்க்ரூ ட்ரைவரால் குத்தி கொலை பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் நம்ம வக்கீலையும் பேக் சீட்டில் கொலை பண்ணி போட்டுட்ருக்காங்க அதை உடனே நம்ம ஹீரோ போட்டு கீழே விடுவாரு அப்போ தான் ஷூட்டர் வர்றாரு அவர் ஏழுந்ததுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு நீங்கள் இருந்து போலீஸுக்கெல்லாம் போக முடியாது போலீஸ்கிட்ட போகிற நம்ம ஹீரோ சொல்கிறாரு அதுக்கு வந்துட்டு நீ போலீஸ் கிட்டலாம் போகக்கூடாது அவன் தலையில் இருக்கிறது உன் ஸ்க்ரூ ட்ரைவர் தான் ஃபஸ்ட் எடுத்தவனே இன்னும் தான் பிடிப்பாங்க அப்படின்ட்டு நம்ம ஷூட்டர் சொல்கிறாரு சொன்னோடனே நம்ம ஹீரோவும் பயந்துட்டு உனக்கு என்ன தான் வேணும் என்ன கொலை பண்ணணுமா கொலை பண்ணிவிடு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு எனக்கு அதெல்லாம் வேணாம் இது உன் கதை தான் நீ நிரூபி இன்னும் அவரில் நீ இன்னொரு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் நீ அதை நிரூபிக்காமல் போனால் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நான் சாவடிச்சுருவேன் உனக்கு சொந்தமாக உன் வாழ்க்கையே நான் இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே நம்ம ஹீரோவாக அந்த செத்து போன ரெண்டு பணத்தையும் ஆற்றுல தள்ளி விடலான்னு போகிறாரு நம்ம ஹீரோவோட கை ஸ்டேயரிங்கில் மாட்டிக்குது அதுக்கப்புறம் அப்படியே தப்பிச்சு அவங்க ரெண்டு பேரை காரோட தள்ளி விட்டுறாரு அண்ட் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்தால் ஒய்ஃப் ஒய்ஃப்கையிலேருந்து கால் வருது நீ எப்போ தான் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ணி எனக்கு டிவோர்ஸ் தர போகிற அப்படின்னு கேட்குறாங்க இவர் இருக்கிற டென்ஷனில் கத்திட்டு ஒழுங்கு வெய் ஃபோனுன்ட்டு வச்சிட்றாரு நான் இப்போவே கிளம்பி வரேன்ட்டு அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க நீ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு கொரியர் ஆஃபீஸில் மேகசின்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு அந்த மேகசினில் பார்த்தா அவரோட ஆர்டிகல் வந்து அந்த பேஜை மட்டும் காணாமல் போயிட்டுருக்கு எப்படி காணாமல் போயிடுச்சு நீ யோசிச்சுனே இருக்கார் அண்ட் அதை கேப்பில் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அவரோட உருவமே இலியூஷனாக தருது அது என்ன சொல்லுதுன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுது அண்ட் அப்போ தான் நம்ம ஹீரோவே ரியலைஸ் பண்ணுறாரு அந்த ஷூட்டர்ன்றது ஒரு கேரக்டர் இல்லை அது இவரே தான் இவரோட மென்டல் தான் இந்த ஷூட்டர்ன்ற கேரக்டரை இவரே உருவாக்கிறாரு இவரே சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் பண்ண வச்சுருக்காரு அண்ட் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணதே இவர் தான் இந்த கொலைலாம் பண்ணதும் இவர் தான் அப்படின்னு இவருக்கு தெரிய வருது அண்ட் அதுக்குள்ளே இவரோட ஒய்ஃபும் வந்துடுறாங்க இவரோட ஒய்ஃபை வந்துட்டு இவர் கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு அதாவது இவர் எழுதுனார்ல அந்த கதைக்கு வந்துட்டு ஒரு எண்டிங்கே இல்லை ஷூட்டரை வந்துட்டு இந்த கதையை நீ ஒழுங்காக முடிச்சு கொடுக்கணுன்ற இந்த ஒரு கோரிக்கையை வேற வச்சுருப்பார் இதோடய பர்ஃபெக்ட் எண்டிங் எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபை கொலை பண்ணுறது தான் ஸோ இவர் இவரோட ஒய்ஃபை ரொம்ப கொடுமை பற்றி கொலை பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பார் அப்போ இவரோட ஒய்ஃபோட பாய் ஃப்ரெண்டும் வந்துடுவான் உடனே அவனையும் போட்டு போட்டு தள்ளிவிடுவார் அண்ட் இது வந்துட்டு சிட்டி உள்ள வந்துட்டு இவங்க ஒய்ஃப்லாம் காணாம போனது ஒரு பயமாகவே இருக்கும் இவரை பார்த்தாலே எல்லா இடத்துலையும் பயப்படுவாங்க உடனே நம்ம ஆனால் இவர் தான் குற்றவாளின்னு தெரியாதில்ல உடனே போலீஸ் ஒருத்தர் இவர் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் இனிமேல் சிட்டி உள்ளலாம் வராதிங்க உங்கள் நீங்கள் வேறு எங்கன்னா போய் பர்ச்சேஸ்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அண்ட் இவர் சோளம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கார் அந்த அண்ட் அந்த சோளம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஒய்ஃப் இவரோட வீட்டு பக்கத்துலேயே புதைச்சார் அந்த அந்த புதச்ச வந்த சோளத்தை தான் இவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு அண்ட் அதோடு இந்த படம் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்ஸ்